வணக்கம். ஐபிசி தமிழின் ஐரோப்பிய அதிர்வுகளில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒமைக்ரான் தொற்றினுடைய தீர்வு உலகளாவிய ரீதியிலே மிக பாரிய சவாலை உண்டு பண்ணியிருக்கிறது. முதல்ல இது ஆப்பிரிக்க நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னாலும் இப்போது ஐரோப்பிய நாடுகளிலே மிக வேகமாக பரவி வந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவது தொடர்பான பல்வேறுபட்ட ஆய்வுகள் இடம்பெற்று வரக்கூடிய நிலையிலே வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் மூலமாகத்தான் இந்த தெரிவு தொற்று பரவி கொண்டு வந்தது என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது இது ஒரு கம்யூனிட்டி தொற்றாக, அதாவது உள்ளகத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு தொற்றாக மாறியிருக்கின்றது என்பதை பிரித்தானியாவினுடைய சுகாதாரத்துறையும் அறிவித்திருக்கின்றது. இதன் மூலமாக ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தவிர்க்கக்கூடிய வகையிலே முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஒமைக்ரோனுடைய தொற்றுக்கள் இப்பொழுது ஆயிரக்கணக்காக மாறிக்கொண்டு வருகிறது. அதே நேரத்திலே பாடசாலைகள் அல்லது பொது இடங்களிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற முன் அறிவித்தல்கள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலேதான் வேறு நாடுகளிலிருந்து இப்பொழுது பிரித்தானியாவிற்குள் வரக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த கொரோனா பரிசோதனையை நிச்சயமாக கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவருக்கு இந்த தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களும் 10 நாட்கள் வரைக்கும் தங்களை ஐசோலேட் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி இந்த ஒமைக்ரான் தொற்றை பற்றி சொல்கின்ற வேளையிலே டெல்டா தெரிவு வந்தது தானே, அது எவ்வளவு வேகமாக பரவி எவ்வளவு ஆபத்தினை உண்டு பண்ணியதோ அதைவிட பல மடங்கு வேகமாக இது பரவி வருவதாகவும், இருப்பினும் இன்னும் ஒரு 2 அல்லது 3 வாரங்களிலே தான் இது தொடர்பான இறுதி ஒரு விடயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியும் என்றும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் இங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கான நிகழ்வுகள் பல ரத்தாகி வருகிறது. இருந்தாலும் அவற்றை கவனத்தோடு நாங்கள் கையாள முடியும் என்று அரசு தரப்பில் இருந்து தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் மறுபுறத்தில் பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் பிரான்சினுடைய பாடசாலைகள் முன்னரே விடுமுறைக்காக மூடப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போது அதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்றும், பாடசாலையிலே ஆசிரியர்களும் மாணவர்களும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட போகின்றது வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து. மறுபுறத்திலே இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இரவு நேர களியாட்ட விடுதிகள் 4 வாரங்களுக்கு மூடப்படுகின்றன. எனவே பிரான்சும் இறுக்கமான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த ஒரு முன்பதிவும் இல்லாமல் தங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு நேரடியாக சென்று தங்களுடைய தடுப்பூசிகளை பெறலாம் என்கிற அறிவுறுத்தலையும் பிரான்ஸ் இப்பொழுது விடுத்திருக்கின்றது. இது இப்படி இருக்க பிரித்தானியாவிலே ஒரு இனத்வேசமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக கருப்பு இனத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதான ஒரு வன்மமாகத்தான் இது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு குடும்பமாக, அதாவது 2 குழந்தைகளோடு அவர்கள் வசித்து வந்திருக்கின்றார்கள் சவுத் ஆஃப் இங்கிலாந்து பகுதியில். ஆனால் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தடவையாக அவர்கள் இனத்துவேசத்திற்குரிய ஒரு பாகுபாட்டினை உணர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் இப்பொழுது தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியை விட்டு வேறு பகுதியை நோக்கி நகர வேண்டிய தேவை வந்திருக்கின்றது. உண்மையில் ஒரு ஜனநாயக நாடாக அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய நாடாக பார்க்கப்படுகின்ற பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் இனத்துவேசமான பாகுபாடுகள் பெருமளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை சொல்லியிருக்கிறது, தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் வெள்ளைப்பையின் நாங்கள் அடித்துக் கொள்வோம், இதன் மூலமாக இந்த இன பாகுபாட்டில் இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை தன்னுடைய தந்தையிடம் அந்த குழந்தை முன்வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்தளவு தூரத்திற்கு இது தலைமுறைகளை தாண்டிய ஒரு மிகப்பெரிய விஷமாக வீரியமாக வந்திருக்கின்றது என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அந்த குடும்பம் இனப்பாகுபாடு இல்லாமல் சம மனிதர்களாக இங்கே மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆவலாகவும் இருக்கிறது. மறுபுறத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே போலி நாணயத்தாள்களினுடைய புழக்கம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே தான் இதனுடைய புழக்கம் அதிகரித்திருக்கின்றது. 20, 50, 100 யூரோக்கள் வரையிலே இந்த நாணயத்தாள்கள் போலியான முறையிலே அச்சடிக்கப்பட்டு இப்போது பாவனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த தாள்களை பாவிக்கின்ற வேளையில் கொஞ்சம் கவனத்தோடும் சிரத்தையோடும் இருப்பது பொருத்தமானது. ஏனென்றால் பெருமளவான வியாபார ஸ்தலங்களுக்கு நீங்கள் போன்ற வழியிலே பலர் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இது மாதிரியான போலி நாணயத்தாள்களும் மாறி உங்களுடைய கரங்கள் வந்து சேரலாம். எனவே ஒன்றை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் சரியாக கவனித்து நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் இந்த போலிகளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். இதில் ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக 3 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய வகையிலும், அதே நேரத்தில் மிக பாரிய அளவான பணத்தொகையை தண்டப்படமாக செலுத்தக்கூடிய அளவுக்குமான தண்டனைகள் தொடர்ந்து இருக்கின்றன. எனவே அது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது இந்த சமகால பகுதியில். இன்னொரு புறம் சுவிட்சர்லாந்திலே வருகின்ற ஆண்டிலிருந்து இந்த கருணை கொலை செய்வதற்கான ஒரு கருவி ஒன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது மதிப்பாய்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அதற்கான ஒரு மதிப்பாய்வின் பெருமதி அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அது பாவனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மையில் உடல் ரீதியாக மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கருணை கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது செய்யப்படக்கூடாது என்கின்ற வாத பிரதிவாதங்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிறது. அதை சில நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, இன்னும் சில நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. அந்த வகையிலே சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை
பொறுத்தவரைக்கும் இந்த கரவியின் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களிலே 30 வினாடிக்குள் அவர்களுடைய உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகவும் பாரியளவான நோய்கள் மூலமாக அல்லது மிக பாரியளவான ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை கருணை கொலை செய்யுங்கள் என்று கேட்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு இந்த கருவி பாவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சர்க்கோஸ் சூசைட் போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கருவிதான் சட்டபூர்வமான மதிப்பாய்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பொறுத்தவரைக்கும் நைட்ரஜனால் இது நிரப்பப்பட்டிருக்கும். இது பாவிக்கப்படுகின்ற வழியிலே ஆக்சிஜனுடைய செறிவை குறைத்து அவர்களை எந்த ஒரு வலியும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த உலகத்தில் உயிரை பறிப்பது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது என்பதும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. மறுபுறத்திலே இந்த ஜூம் கோலை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அண்மை காலத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகள் வரைக்கும் ஜூம் செயலியினூடாக நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே better.com என்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் என்று சொல்லலாம், அவர்களுடைய நிறுவன அதிகாரி 900 பேர் வரைக்கும் ஒரே ஒரு ஜூம் கோலிலே வேலையை விட்டு நீக்கியிருக்கிறார். இது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. மிக கடுமையான விமர்சனங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இப்போதைய சூழலை கருத்திலே கொண்டு தங்களுக்கு வேறு வழியில்லை, அவர்களை வேலை நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என்கின்ற கருத்தோடு ஒரு கடினமான காலத்தில் இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு அவர் இந்த ஒரே ஒரு கோல் தான் அதிலே வந்திருந்தவர்கள் 900 ஊழியர்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது ஒரு கடினமான முடிவு, தான் சொல்வதற்கு கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறேன். இந்த 900 பேரும் பணி இழப்பு நீங்கள் செய்யப்படுகிறீர்கள், பணி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் என்கின்ற அந்த செய்தி அவர் சொல்லியிருக்கிறார். அதன் பின்னர் சமூக வலைதளங்களில் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பண்டிகை காலம், கிறிஸ்மஸ் போன்ற சூழல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை த better.com என்கின்ற நிறுவனம் எடுத்திருப்பது என்பது கடுமையான அதிர்வலைகளை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இவைதான் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஐரோப்பிய அதிர்வுகள். மேலும் இன்னும் ஒரு ஐரோப்பிய அதிர்வுகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.